டெல்லியில நடந்த நாடாளுமன்ற அலுவல் மொழி குழுவோட 37வது கூட்டத்துல பேசின உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஹிந்திய வந்து தேசிய மொழியாக்கணும்னு பேசியிருந்தாரு. ஆங்கிலத்துக்கு மாற்று மொழி ஹிந்தி தான். ஹிந்தி பேசாத மாநிலத்தை சேர்ந்தவங்க ஆங்கிலத்துக்கு பதிலா ஹிந்தி தான் பேசணும், ஹிந்திய ஆங்கிலத்துக்கு மாற்று மொழியா கொண்டு வர்ற தருணம் வந்துருச்சு அப்படின்ட்டு அமித் ஷா பேசியிருந்தாரு. அமித்ஷாவோட இந்த பேச்சுக்கு அரசியல்வாதிகளும் திரைத்துறையினரும் தங்களோட கண்டனத்தை சமூக வலைதளங்கள்ல தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இசை புயல் ரஹ்மான் தன்னோட சமூக வலைதளத்துல தமிழன்னையோட ஓவியத்தை பகிர்ந்து தமிழனங்கு அப்படின்ட்டு குறிப்பிட்டிருந்தாரு. இவர் போட்ட இந்த ட்வீட் தான் இந்திய அளவுல பேசு பொருளாவே மாறி இருக்கு. ஏஆர் ரஹ்மானுக்கு ஆதரவா ஏகப்பட்ட தமிழ் நடிகர்களும் கை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்நிலையில நடிகர் சிம்பு தமிழால் இணைவோம் அப்படின்ற ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. இந்த ட்வீட் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல செம வைரலா போய்கிட்டு இருக்கு. சிம்பு ரசிகர்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்வீட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இசையமைப்பாளர் அனிருத்தும் தமிழால் இணைவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு.